விழுப்புரம் மாவட்டம் கொளத்தூர் கிராம விவசாயி முரளிதரன் இவர் அம்மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு முயல் வளர்ப்பில் ஈடுபட்டு தனது வாழ்வாதாரமாக அதனை நிலைப்படுத்தியுள்ளார் அவரின் அனுபவங்களை கேட்டபோது வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஎஸ்ஆரில் வந்து சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் செவன்டீன் இயர்ஸு அதுக்கப்புறம் சவுதியில் வந்து ஒரு செவன் இயர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ என்னுடைய ரிட்டர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து எங்கள் இந்தியாவில் வந்து பண்ண தங்கி செய்யும்போது முயல் பண்ணையை ஆரம்பிக்கலாம் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து முதன் முதல்ல வந்து ஐம்பது மைல் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மைலுக்கு மேலே இருக்குது நான் நிறைய பண்ணைகள் கூட வச்சு கொடுத்துட்ருக்குறோம் முயல் வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்தான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நூறு முயல் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆயிரம் சதுரடியில் வந்து நமக்கு வந்து ஷெட்டு வேணும் அது இல்லாமல் வந்து ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் நமக்கு செலவாகும் முயலும் கூண்டும் முயல் தொழில் வந்து ரொம்ப கூண்டு மியறவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது நல்ல ப்ரீடாக எடுக்கணும் இந்த நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணாக்கா அது வந்து நல்ல விதமாக பண்ணலாம் முயல் வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு மரம் முயல் கூட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது காலையில் ஒரு ஒரு மணி நேரமும் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் பகல் முழுக்க வந்து முயல் தூங்கிட்டு தான் இருக்கும் நைட்டில் தான் வந்து நல்லா சாப்பிடும்போது ஸோ இதனுடைய வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய நேரம் இதில் கவனிக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறைவு ஸோ இது வந்து ஒரு பகுதி நேர தொழிலாக கூட இதை பண்ணலாம் இதை இது முயல் வந்து குட்டியாகவும் விற்றுடலாம் வளர்த்து வந்து கறிக்கு கொடுக்கலாம் கறி வந்து ஒரு கிலோ இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்கு உயிரோட முயல் போயிட்டுருக்குது குட்டிங்க வந்து ஒரு ஜோடி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் வருமானம் பார்த்தாக்கா நூறு முயல் வச்சோம்னாக்கா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இருபத்தையாயிரூபாய்க்கு குறைவு இல்லாமல் வருமானம் எடுக்கலாம் அதில் ஸோ முயல் பண்ணையில் பண்ணையை ஆரம்பித்ததுக்கப்புறம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து மூன்று ஒன்று வந்து தீவன முறைகள் தீவனம் வந்து நல்ல தீவனம் நம்ம கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே அரைச்சி நம்மளே கொடுக்கணும் அது மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி கோதுமை தவுடு கடலை புண்ணாக்கு உப்பு தாது உப்பு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அதுக்கு வந்து வெட்டினரி யூனிவர்சிட்டிலேருந்து வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி நல்லா ப்ரொப்போஷன் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து மூணு வருஷமாக வந்து அந்த ப்ரொப்போஷன் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு முயல் வந்து நல்ல விதமாக வளர்ந்துட்டுருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இரண்டாவது வந்து சுத்தமான நீர் அதுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் இருக்கணும் நல்ல காற்றோட்டமான வசதி உள்ள இடமா இருக்கணும் நல்லா காற்று போயிட்டு இருந்துச்சுனாக்கா முயலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வளரும் ரெண்டாவது முயலுக்குன்னு சொல்லிவிட்டு வந்து நோய் பெரிதாக எதுவும் வராது பண்ணையை சுத்தமாக வச்சிடல அப்படின்னாக்கா வந்து அதுக்கு ஃபங்கஸ் வரும் சொறி மாதிரி வரும் அது அதையும் நம்ம வந்து மருந்து கொடுத்து உடனே குணப்படுத்திடலாம் அடுத்தது வந்து தீவனத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது அதை கொடுத்தாக்கா டூ ஹவர்ஸில் வந்து சரியாயிடும் அது முயலுக்கு வந்து தொற்று நோய்கள்னு சொல்லி மற்ற விலங்குகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ வர்ற மாதிரி முயலுக்கு வந்து எந்த விதமான தொற்று நோய்களும் வராது இதுக்கு ஒரு முயலுக்கு ஒரு நோய் வந்து அதனால் வந்து பண்ணையும் மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற எந்த விதமான இதுவும் கிடையவே கிடையாது இல்லை முயலுக்கு எந்த நோய் வந்தாலும் நம்ம நல்லா உடனே குணப்படுத்த முடியும் ஹீட் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் மட்டும் வராமல் பார்த்துக்கணும் ஸோ முயலில் வந்து வெளியில் வந்து எவ்வளோ வெப்பம் அதிகமாக இருந்தாலும் பண்ணைக்குள்ளே வந்து அதனுடைய ஹியூமிடிட்டியை ஈரப்பதத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு எந்த விதமான நோயும் வராது ஸோ இது வந்து நல்ல ஒரு வருமானம் மிகுந்த தொழில் இது புல் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேலி மசால் குதிரை மசால் அந்த மாதிரி செடிகள் வச்சு கொடுக்கலாம் அது இல்லாமல் போனால் கூட நம்ம வந்து நம்ம மணிலா கொடிகள் அதை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம் மரவழி சீசன் அப்போ மரவழிகளிலேருந்து வர அந்த செடிகளை நல்லா சாப்பிடும்பது ஸோ நம்ம பக்கத்தில் நம்ம நம்மளுடைய விவசாயத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டையே நம்ம எடுத்து இதுக்கு கொடுத்து வந்து நல்ல விதமாக நம்ம வளர்க்கலாம் அது முயலினுடைய எரு வந்து ஒரு கோல்டு மேனுவர் இதில் வந்து ரோஜா செடிங்களுக்கெலாம் வந்து நல்லா யூஸ் ஆகும் அது அந்த எருவு மட்டும் நம்ம தனியாக பிரித்து அதை நம்ம பேக்கெட் பண்ணி வச்சோம்னாக்கா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு மேலே அதை வந்து விற்கலாம் முயலுடைய யூரின் கூட வந்து நம்ம வந்து விற்கலாம் முயலுடைய ரத் மூத்திரம் வந்து ஒரு பயோபெஸ்டிசைட்ஸ் அது அது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அது அதுக்காகவும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் முயலுடைய தோலும் நம்ம விற்கலாம் ஒரு தோல் வந்து இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் போகும் ஸோ முயலில் இருக்க எல்லா பொருளையுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் முயலோடைய எருவுலேருந்து நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணலாம் மண்புழு உரம் தயாரித்து கொடுக்கலாம் அது நல்ல எருவாகவும் பயன்படுத்தலாம் அதை முயலில் இருக்க ஒரு ஒரு பொருளும் வந்து நம்ம வந்து விற்று நம்ம அதை வந்து காசாக்கிடலாம் இதுதான் முயல் இருக்குது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது முயலினுடைய கறி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஹார்ட் பேஷண்ட்ஸு இருதய நோயாளிகள் வந்து நல்லா சாப்பிட்லாம் அதை பிளட்டில் இருக்க கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய சக்தி உள்ளது ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களுக்கு பனிக்கூடத்தில் வந்து நீர் நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு முயலுடைய கறி வந்து நல்லா யூஸ் ஆகும் முயலுடைய ரத்தம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுவாங்க தலைமுடியை வந்து நல்லா வளரத்துக்காக வந்து முயலுடைய ரத்தத்தை வந்து தான் தடவிக்குவாங்க ஸோ முயலில் இருக்கிற ஒரு ஒரு பொருளும் வந்து நம்ம எப்பவுமே காசாக்கி நல்ல வருமானம் பார்க்கலாம் மேலும் விவரங்களுக்கு திரு தா முரளிதரன் அவர்களை ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு இரண்டு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதுதான் இதனுடைய முக்கிய பணியாக இருக்கிறது இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மைய பணிகள் குறித்து பல தகவல்களை நமக்கு விளக்குகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர்பி ஞானமலர் அவர்கள் பயிர்வகையை வகையை ஆனால் நமது அன்றாட உணவில் இதை இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது புரதச்சத்து மிக அதிக அளவு இருப்பதால் இது சைவ பிரியர்களுக்கு புரதச்சத்தை அளிக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாகும் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தி மற்றும் அதனுடைய பரப்பளவு என்று பார்த்தோமானால் தமிழ்நாட்டில் சராசரியாக எட்டு புள்ளி மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது ஆனால் இதனுடைய உற்பத்தி சுமார் மூன்று புள்ளி ஆறு லட்சம் மெட்ரிக் டன்களாக உள்ளது இது நமது தேவையை விட மிகவும் குறைவாகும் எனவே பயிர் வகை உற்பத்தியை பெருக்குவதற்காக இந்த ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டது தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்தின் மொத்த பரப்பளவானது நூற்றி இருபத்தி ஏழு ஹெக்டேர் ஆகும் இவற்றில் ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் பன்னிரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் விதை உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகப்பட்டு வருகிறது இது தவிர மேலும் அறுபத்தி ரெண்டு ஹெக்டேரில் பல்லாண்டு தாவரங்களான மா பலா வாழை முந்திரி ஆகிய பயிர்களில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் வழங்கப்படுகின்றன இந்த ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை முக்கியமான துறைகளாக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உளவியல் துறை மற்றும் பயிர் நோயியல் துறை பயிர் பூச்சியியல் துறை பயிர் நுண்ணிய நுண்ணுயிரியல் துறை ஆகியவை செயல்பட்டு வருகின்றன பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையை பொறுத்தவரை முக்கியமான ஆராய்ச்சி என்னவென்றால் அகில இந்திய பயிர் வகை மேலாண்மை திட்டத்தில் பெறப்படும் வளர்ப்புகள் மற்றும் அதனுடைய ரகங்கள் இங்கு மதிப்பீட்டு ஆய்வு செய்யப்பட்டு அவை உயர்ந்த விளைச்சல் தரும் ரகங்களா என கண்டறியப்படுகின்றன இவ்வாறு உயர் விளைச்சல் தரும் ரகங்கள் கண்டறியப்பட்டு அவை நமது மற்ற இனங்களோடு கலப்பினம் செய்யப்பட்டு இந்த பகுதிக்கேற்ற புதிய ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தவிர பயிறு வகைகளில் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு அவை மற்ற ஆராய்ச்சி நிலையங்களுக்கு ஆய்வுக்காகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது உளவியல் துறையை பார்த்தோமானால் உளவியல் துறையில் பேராசிரியர் ஒருவரும் உதவி பேராசிரியர் ஒருவரும் இங்கு பணியாற்றுகிறார்கள் அவர்களின் முக்கியமான தொழில் அவர்களின் முக்கியமான வேலை என்னவென்று பார்த்தோமானால் ஒருங்கிணைந்த கலை மேல்மான் கலை மேலாண்மை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தி பயிர் வகைகளில் அதிக மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்களை கண்டறியும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்றும் பயிர் பூச்சியியல் துறையில் இரு பேச பேராசிரியர்களும் பணியாற்றுகிறார்கள் இவர்கள் அகில இந்திய அளவில் பெறப்படும் வளர்ப்புகளை முக்கியமான பூச்சி பயிர்களை தாக்கும் முக்கிய பூச்சிகளான காய்ப்புழு மற்றும் அசுவினி இலைப்பேன் ஆகியவற்றிற்கு எதிர்ப்புத்தன்மை உடையவர்களா என்று ஆராயப்பட்டு அந்த எதிர்ப்புத்தன்மை உடைய ரகங்கள் புதிய ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது பயிர் நோயியல் துறையில் பேராசிரியர் ஒருவர் பணியாற்றுகின்றார் அவருடைய பணியின் முக்கிய அவருடைய பணியில் முக்கியமானது என்னவென்றால் பயிர் வகைகளை தாக்கும் முக்கிய நோய்களான மஞ்சள் தேமல் நோய் சாம்பல் நோய் மற்றும் வேரழுகல் நோய் ஆகியவற்றுக்கு எதிர்ப்புத்தன்மை உடைய ரகங்களை கண்டறிந்து அந்த ரகங்களை புதிய ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியில் உட்படுத்துவதாகும் மேலும் துறை நுண்ணுயிரியல் துறையில் பேராசிரியர் ஒருவர் பணியாற்றுகின்றார் நுண்ணுயிரியல் துறையை பொறுத்தவரை இந்த மண் வகைக்கு ஏற்ற பயிர் வகைகளுக்கேற்ற ரைசோபிய வகைகளை தேர்ந்தெடுத்தல் அந்த ரைசோபிய வகைகளில் வகைகளில் முக்கியமாக அமில மண்ணுக்கு ஏற்ற ரகங்களை தேர்ந்தெடுத்தல் அவ்வாறு தேர்ந்தெடுத்த ரைசோபிய ரகங்களை விடுவதா ரகங்களை இடுவதால் மண்ணிலும் மற்றும் மகசூலிலும் ஏற்படும் நன்மைகளை கண்டறிதல் ஆகியவையாகும் ஆகும் இது தவிர விதை நுட்பவியல் துறையில் பேராசிரியர் ஒருவர் பணியாற்றுகின்றார் அந்த பேராசிரியரின் முக்கியமான பணியானது விதை நுட்பவியல் சம்பந்தப்பட்ட ப விதையின் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியும் ஆராய்ச்சியும் மற்றும் விதைக்கு விவசாயிகளுக்கு தேவையான விதைகளை உற்பத்தி தருவ உற்பத்தி பண்ணி தருவது முக்கியமானதாகும் மேலும் விவசாயிகள் உற்பத்திக்காக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அந்த விவசாயிகள் தரம் மிகுந்த ஆதார விதைகளை உற்பத்தி செய்வதற்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இது தவிர மேலும் பல வகையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பயிர் வகைகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிமுறைகளும் இங்கே கண்டறியப்பட்டு வருகின்றன இந்த ஆராய்ச்சி மையமானது இதுவரை கண்டுபிடித்த தொடர் ஆராய்ச்சியின் விளைவாக பதினாறு ரகங்களை கண்டறிந்து விவசாயிகளுக்காக வெளியிட்டு உள்ளனர் இங்கு வெளியிடப்பட்ட புதிய ரகங்களை பயிர் செய்து உளுந்து பாசிப்பயிறு மற்றும் துவரை ஆகியவற்றில் அதிக மகசூல் பெறுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விவசாயிகளுக்கு பயிர் வகை பயிர்களில் ஏற்படும் சந்தேகங்கள் பற்றி வழக்கங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் வகை ஆராய்ச்சி தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் வம்பன் புதுக்கோட்டை என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள எண்களாவது ஜீரோ நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது அவர்களை ஒன்பது எட்டு ஆறு ஐந்து மூன்று இரண்டு மூன்று நான்கு இரண்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணோடும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்